இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் ஸோ எடுத்த உடனே வந்து கோபி அப்படியே கடுப்படிக்கிறாருன்னு நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து 100 டிஷ்லாம் ஒரு நேரத்தை சமைக்கவே முடியாது அப்படின்னு ஒன்று சூப்பராக எழுதி ஒன்று சொன்னார். அப்போ அப்பாவே சொல்லிட்டாரா, அப்போ கண்டிப்பாக நீ பண்ணுவோம்மா, அதான் வரலாறு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டார். ஏன்னா எப்பயுமே அதுதான் கோபி பண்ணுவார், எதுவும் முடியாது முடியாதுங்குவார், ஆனால் பாக்யா பண்ணுவாங்க. உடனே செம்ம கடுப்பாகி இவர் உடனே எந்திரிச்சு, நான் கோவமாக கிளம்ப பார்க்க ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்லடா உட்காருன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னாலும், என்கிட்ட அப்போனா நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும்ல, என்கிட்ட யாரும் சொல்லலை, இவர்கிட்ட சொன்னால் மட்டும் உடனே ஒத்துந்துருப்பாரு. உடனே கிளம்பி கோவமாக போயிட்டார். செடியில் உடனே தட்டிலே கை கழுவிட்டு அப்பா வரணும்னு எல்லா விஷயத்தையும் நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அப்போ இதான் இதுவும் அதே மாதிரி தானே, நாங்கள் அப்பா பிள்ளையை மாற ஜெனி வந்து நீங்கள் ஒன்றும் தட்டிலெலாம் கை கழுவி கோவத்தை காமிக்க வேணாம், போய் அங்கே போய் கழுவிடப்படா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதோட வந்து அவனும் கிளம்பி போயாச்சு. ஸோ இப்போ வீட்டில் எல்லாம் ஃபேமிலி எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் பாக்யாவுடைய போய் தூங்கலாம் அப்படின்னு போகிறாங்க. கோவமாக ஒருத்தர் வந்து உன்னால் பண்ண முடியாது கிளம்பி போயிட்டாங்கன்னா கொஞ்சமாச்சும் ரோஷம் மானம் வெக்கம் சூடு சொரணம் ஏதாச்சும் வேணும்ல, அதெல்லாம் எதுவுமே கவலையே படாமல், எங்க எனக்கு பயமாக இருக்குங்க, நான் வந்து சமைப்பனா இல்லையான்னு தெரிலங்க, எனக்கு 100 டிஷ்ஷு சமைச்சிருவேன் அப்படின்னு போயிட்டு கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா இருந்தாலும் உன்னை மதிக்கிறது இல்லை, இருந்தாலும் உன் மேலே பாசமாக இல்லை, அவர் வந்து உன்னை வந்து தோக்கணும் தான் நினைக்கிறாங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுமா, அவர்கிட்ட போய் பேசலாமா, இதெல்லாம் என்ன என்ன ஒரு கேரக்டர் என்ன ஒரு பிஹேவியர் அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. உடனே வந்து அவர் உடனே கடுப்பா, இதைத்தான் நான் சொன்னேன், நான் சொன்ன குடும்பமா என்ன கொத்த வந்தீங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே இவங்க உடனே வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்டு இருக்கீங்க, எதுக்கு ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கீங்கன்னா ஃபோனை வச்சுட்டாங்க. உடனே நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இவங்க வந்து படுத்துட்டு பண்ணிவிடுவார், உன்னால் முடியும், முதல்ல கஷ்டமானதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஈஸியானதை செய் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ளார். இவர் திட்டிட்டு தயவு செஞ்சு தூங்கு அப்படின்னு படுத்தார். இதுக்கப்புறம் வந்து அமிர்தா நிலாவை வந்து எழில் வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போக, அங்கே வந்து இவர் சக்கரை பொங்கல் வாங்க போகும்போது ஜானுவும் அமிர்தாவும் பேசுகிறாங்க. பேசும்பொழுது வந்து நீங்கள் ரொம்ப லக்கி, எனக்கு தெரியும் அவனுக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கன்ட்டு, எனக்கே அவனை அவ்வளோ பிடிக்கும், அதனால வந்து ஒழுங்காக அவன் கூட சேர்ந்து வாழணும்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை, நான் வேணால் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டுமான்னு அமிர்தா பேசணுன்னு போய் சொல்லாதீங்க, உங்களுக்கும் அவனை பிடிக்கும்னு தெரியும், ஒழுங்காக கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானு போயிடுறாங்க. ஜானு போனதுக்கப்புறமா அமிர்தா ஜானு பேசின விஷயத்துலேருந்து அப்படியே ஒரு மேலே பார்க்க பார்க்க காதலாக வருது. உடனே அவங்க என்னாச்சு அப்படின்னு அவரும் வேற கேட்குறாரு. உண்மையை சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் எதுவும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா கோயிலில் வந்து இப்போ பூ கொடுத்தாங்க, பூ கொடுத்தத வந்து இவங்க வாங்கிக்கல, பூவை வந்து நிலா பாப்பாவுக்கு வச்சு விட்டுட்டு டக்குன்னு என்னங்க நீங்கள் வச்சுக்கல, ஓ பாப்பா இருக்கனாலயானு இவரே வச்சு விட்டாரு. வச்சு விட்டோடனே அவங்க ஷாக் ஆகிட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னா, இல்லை நான் கணேஷ் போன அப்புறம் பூவே வைக்கலன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதில் என்னங்க இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணலாம், கணேஷ் என்ன கோச்சுக்கு வா போகிறாரு அப்படின்னு கிளம்பி பைக்கில் கூட்டிகிட்டு வர, இங்கே வீட்டில் என்ன உங்களை காணான்னு தேடிட்டுருக்காங்க. பைக்கை விட்டு இறங்கும் போதே இவங்க ஒரே காதலெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி நம்பலாமான்னு கேட்குறாங்க. என்னை தாராளமாக நம்பலாம், நான் சும்மா பேச்சுக்கு பேசுகிறேன் வேறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், என்னை நம்பலாம் நீங்கள், நம்ம ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பூவோட எப்படின்னு இவர் சொல்கிறாரு, பூவோட உள்ளே போகலாமானா பரவாயில்ல நம்ம அம்மா பார்த்தோன்னா போவோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடையும் இந்த காதல் கதையும் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு